இன்றைய நாள் ஏப்ரல் 23ஆம் தேதி 2022 சுபக்ருது வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசி சப்தமி திதி தேய்பிறை மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சந்தாஷ்டம் சிறிதளவு காலையிலே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் முழுது நல்லா ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரையும் யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரையும் குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரையும் இருக்கிறது சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரையும் 10:30 11 மணி வரையும் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும் 5 மணியிலிருந்து 6 மணி வரையும் 6 மணியிலிருந்து 7 மணி வரையும் 9 மணியிலிருந்து 10 மணி வரையும் இருக்கிறது இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் மேஷராசி நண்பர்களுக்கு கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு நரம்புகள் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படும் வேலையில் தேவையே இல்லாத 4 பேர் வந்து உங்களை சிக்கலை உண்டாக்குவாங்க ஒரு குழப்ப நிலையும் உண்டாக்குவாங்க இன்றைய நாள் முழுவதும் விநாயக பெருமான் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி தரும் ரிஷபராசி நண்பர்களுக்கு அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இடுப்பு புட்டம் ஆசன வாயு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் சில பிரச்சனைகள் வரலாம் பயண தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு வழிபாடாகும் மிதுன ராசி நண்பர்களுக்கு என்னன்னே தெரியாது ஒரு விதமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம் ஒரு தனிமை உணர்வு நான் தனியாக இருக்கேன் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை இனி அவ்வளோதான் இது எப்போவுமே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்லாம் திங்க் பண்ணுவீங்க ஒரு விதமான டிப்ரெஷன் ஓரியன்ட் திங்ஸ் நடக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது மனசு வண்டியில் இருக்காது வேற எங்கேயோ இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆஞ்சநேயர் வழிபாடு அசாத்திய சாதக சுவாமன் அசாத்தியம் தவக்கின்மத ராமதூத கிருபா சிந்து மத்கார்யம் சாதய பிரபோ அப்படிங்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயருடைய சோஸ்திரத்தை எவ்வளோ தடவை கேட்குறீங்களோ எவ்வளோ தடவை நீங்கள் சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மை தரும் கடகராசி நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு ஒரு விதமான கன்ஃபியூஷன் ஒரு கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவோம்ல ஏதோ புகஞ்சிட்டு இருக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு நீங்களுமே ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க அதே மாதிரி அவங்களுமே உங்கள் மேலே ஒரு டவுட்லேயே இருப்பாங்கன்னு சொல்லலாம் உண்மையாக சொல்லலாம் எந்த டவுட்டும் கிடையாது பக்கத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க மூலியமாக தான் இந்த டவுட் க்ரியேட் ஆகும் ஸோ முடிந்தவரை இந்த மாதிரி டவுட்டிங் நேச்சர் க்ரியேட் பண்ணக்கூடிய ஆட்களை கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா நபருமே ஒரு மாதிரி டவுட் கொடுக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க சிம்ஹராசி நண்பர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஒரு காரியம் ஒரு வேலை பயங்கரமான வேலை ஹெவி வேலைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரொம்ப சேலஞ்சிங் ஜாப் இருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் அதுலேயும் பல பேர் உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே கிளம்புவாங்க ஒரு வேலையை செய்ய விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க மேல் வயிறு உபசம் அசிடிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கன்னிராசி நண்பர்களுக்கு மனசில் ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது அப்படி நடக்கவே நடக்காது ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் தாறுமாறாக இருக்கும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அந்த பையன் ஒன்று சொல்லுவான் இல்லை பையன் ஒன்று கேட்பான் நீங்கள் வேணே அவனை வந்து ஆஃப் பண்ணி விட்டு போயிடுவீங்க அவன் உடனே டென்ஷன் ஆயிடுவான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் ஸோ குழந்தைகிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வேண்டாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக தொல்லைகள் வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு மேல் வயிறு உப்புசம் ஒரு திட்டமிடுறதில் பிளானிங்கில் கொஞ்சம் சொதப்பம் வெளியே சொல்லாமல் இருந்தீங்கன்னா சேஃபு வீட்டில் முக்கியமான எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி ஆகலாம் இல்லை அது கெட்டு போகலாம் அதை நீங்கள் மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அப்படி இல்லைன்னா ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத கற்பனை வந்து நமக்கு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் விருச்சிகராசி நண்பர்களுக்கு மனசு சார்ந்த எண்ண ஓட்டங்கள் குழப்ப நிலை குழப்பத்திலேருந்து வெளியே வருதல் ஃபோனில் பேசுனீங்கன்னா பல பேர் உண்மையை சொல்லிடுவாங்க அதை ரெக்கார்டிங் வேறு பண்ணிப்பாங்க அது உங்களை மாட்டி விட்றாங்க நீங்கள் சொல்லாத விஷயத்தெல்லாம் சொல்ல மாதிரி நீங்கள் அதை எடுத்துன்னு போயிடுவாங்க நீங்கள் சாதாரண ஆமாம்மான்னு சொன்னால் அவரை பற்றி நீங்கள் தான் சொன்னீங்கன்னு போய் போட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஃபோனில் பேசும்பொழுதும் ஒரு இமெயில் கம்யூனிகேஷன் பண்ணும்பொழுதும்
ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். பண பரிவர்த்தனைகள், ஆன்லைன் பரிவர்த்தனைகள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், நீங்கள் இந்த மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணிங்கன்னா 1 கோடி ரூபா உங்களுக்கு வந்து கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸோ இல்லை ஏதோன்னு சொல்லுவாங்க, அது 1,00,000 ரூபா நீங்கள் கட்டணும் அப்படிம்பாங்க. இல்லை 1,00,000 ரூபா கட்டணும்னா போதும்பாங்க. சில பேர் 10,000 கட்டினா போதும்னு, 10,000 கட்டினா 1 கோடியா ஆஹா அப்படின்னு போய் உடனே கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பரே ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி பல பேர் ஊரில் தெரிஞ்சிட்ருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்னிச்சரு, ரெஃப்ரிஜரேட்டர், காரு இதெல்லாம் வந்து ஆன்லைனில் நான் வந்து ஒரு இந்த மாதிரி பெரிய ஒரு மிலிட்ரி சர்வீஸில் வேலை செய்கிறேன், இப்போ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது, நான் வேறு ஒரு இடத்துக்கு போகிறேன், அதனால் இதெல்லாம் வந்து மலிவான விலையில் விற்றுன்ருக்கேன், யாராவது வந்தாங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அது அந்த இடத்த வந்து பார்க்குறக்கும் ஒரு மினிமல் அமௌண்ட்டு மட்டும் கேட்பார், 2,000 ரூபா 3,000 ரூபா கொடுக்கணும், அவ்வளோதான், அதுக்கப்புறம் அது காணாமல் போய்டும். இந்த மாதிரி பல விதமான ஃப்ராடிசம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு எதை பேசினாலும் 2 வார்த்தையிலையும் முடிச்சுக்கணும். நிறைய விஷயங்களில் ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. உங்ககிட்டருந்து வாயில் உண்மையை வாங்க ட்ரை பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி கற்பனை பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி பல பேர் வருவாங்க, ஆனால் சுற்றி விட்டு போயிடுவாங்க. ரெண்டு நாள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஒரு சில இடங்களில் உங்களுக்கு இன்ட்யூஷனுங்கிறது பயங்கரமாக பலிக்கும், அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேரை பார்த்தோன்னே இட போடக்கூடிய ஒரு கச்சிதமான திட்டம் உங்கள் மனசில் இருக்கும், அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்து அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்லாக்கியம் இருக்கும்னு சொல்லலாம். கும்பராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருக்கும், அதே மாதிரி ஒரு சில பேருக்கு கால் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், இரவு நேரத்தில் கண்முழிச்சிருக்கிறது, வேலை நிமித்தமாக கண்முழிச்சிருக்கிறது, அதிக லோடு இருக்கும்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு வீண் விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைய நாள் முழுதும் நான் பார்த்துக்கிறேன். மீனராசி நண்பர்களுக்கு கனமான பண வதர்வு வரவு எதிர்பார்ப்பீங்க, அதில் சில தடைகள் ஏற்படும், தடைகளை உடைத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாற்றணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை ஆஞ்சநேயர் சுவாமியுடைய ஹனுமன் சாலீசா, துளசிதாஸ் அவர் எழுதியக்கூடிய அந்த ஹனுமான் சாலீசா படித்தீங்கன்னா ஸ்ரீ குரு சரண அப்படின்னு வரும், அதை நீங்கள் படித்தீங்கன்னா இல்லை கேட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி தடைகள் எல்லாமே உடைத்து உங்களுக்கு வர வேண்டிய லாபம், மொத்த பணம் வீட்டுக்கு வரும், வர்ற வரைக்கும் சொல்லக்கூடாது, ரகசியமாக இருக்கணும். அது வெளியே சொன்னிங்கன்னா உடனே அது ஆஃப் ஆகிடும். ஸோ இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணகுண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.